வெல்கம் டு சுதா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சுவையான குலோப் ஜாமுன் நம்ம வீட்லயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறதா. குலோப் ஜாமுன் செய்வதற்கான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. நான் வந்து ஃபுல் கிரீம் மில்க் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன், ஆரோக்கியா கம்பெனியோடது. உங்களுக்கு வேற எந்த ஃபுல் கிரீம் மில்க் கிடைச்சாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா ஆப்பசோடா 1 சுட்டிக அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் நம்ம குலோப் ஜாமுன் செய்வதற்கான ஒரு பொருள். இப்போது நம்ம ஒரு பெரிய கடாயில் இந்த 1 லிட்டர் மில்கை நம்ம வந்து கட் பண்ணி அதில் ஊற்றி நம்ம நல்லா அதை சுண்ட காய்ச்ச போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் பால்கோவாலாம் செய்வோம் இல்லையா, ஸோ அந்த பால்கோவா மாதிரி நம்ம இந்த மில்க் வந்து சுண்ட அதை காய்ச்சணும். வாங்க அதை நான் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் இந்த 1 லிட்டர் பாலை நான் கட் பண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதை நல்லா அடி பிடிக்காமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம ஊற்றின பால் நல்லா காஞ்சு பொங்கி இருக்கு, மேலே அப்படியே ஆடை கட்டியிருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆடை நம்ம தூக்கி போடாமல் இந்த பாலுக்குள்ளேயே நம்ம இப்படி சேர்த்து கிளறி விட போகிறோம். இந்த பால் இன்னும் நல்லா திக்காக சுண்டி வரணும். கை விடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற்றின பால் முழுக்க நல்லா 1/4 வாசி சுண்டி இருக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது இன்னும் நல்லா சுண்டி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற்றின இந்த பாலெல்லாம் நல்லா இப்போது ஒரு கோவா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஆற விடுவோம். இப்போ அந்த கோவா ஆறதுக்குள்ள நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கிற இந்த சுகரை நம்ம சேர்த்துருவோம். சுகர் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயை கூட தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து பாகு வரணுங்கிறது அவசியம் கிடையாது, நல்லா கொதிச்சு வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடுங்க. கோவா இப்போ நல்லா ஆறி இருக்குங்க. ஸோ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆப்பஸோட 1 பிஞ்ச் அளவுக்கு இதை நம்ம சேர்த்துக்குவோம். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்து மெல்லமாக இதை பிசறி விடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இதை மெல்லமாக எல்லா இடத்துலையும் பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ரவுண்டு பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அப்படி உங்களுக்கு ரவுண்டாக வேண்டாம் அப்படின்னா ஓவல் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து நீங்கள் நல்லா உள்ளங்கையில் வச்சு எப்படி நல்லா, இங்கே பாருங்கள், நல்லா உள்ளங்கையில் வச்சு குட்டி குட்டியாக வெடிப்பே இல்லாமல் இந்த மாவை நீங்கள் நல்லா உருட்டிக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிச்சிடாமல் இருக்கும். இந்த வெடிப்பே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம குட்டி குட்டி பால்ஸாக இதை எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பால்ஸை வந்து நம்ம மிதமான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். வாங்க அதை நான் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிதானமாக நீங்கள் எண்ணெயில் போடுங்க.
ஒரு பக்கம் வெந்தத பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரும்போது நம்ம இதை எடுத்துடணும். நிதானமாக இதை பொரிக்கணும். மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நம்ம எல்லாமே பொரிச்சு வச்சுருக்கோம். ஒன்று கூட பாருங்க வெடிப்பே இல்லாமல் நல்லா அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சூடாக இருக்கக்கூடிய இந்த சுகர் சிரப்பில் இந்த ஒவ்வொரு பால்ஸையும் நம்ம சேர்த்து ஒரு 2 hours நம்ம ஊற வைக்கணும். பாருங்கள் நம்ம எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் நம்ம போட்டுட்டோம். ஸோ இது கொஞ்சம் 2 hours ஊறின பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் நம்ம குலாப் ஜாமுன் பசங்க கேட்கும் போது நமக்கு அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம கடைக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சிரமப்படுவோம். ஸோ அப்படி நம்ம கஷ்டப்படாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால், நம்ம எல்லார் வீட்லேயும் பால் இருக்கும். ஸோ அந்த பாலை வச்சு நம்ம இது மாதிரி ஒரு குலாப் ஜாமுனை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்ல எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.